ஃபோர்த்து சம் இஃப் x எக்ஸ் ஈக்வல்ட் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஜிஆஃப் எக்ஸ் ஈக்வல்ட் எக்ஸ் மைனஸ் டூ ஃபைண்ட் ஏ இஃப் ஜி டாட் எஃப்ஆஃப்ஏ ஈக்குவல் டு ஒன் அதாவது x இருக்கு g எக்ஸிற்கு ஜி டாட் a equal to ஒன்று என்னும் பொழுது ஏயின் மதிப்பை காண வேண்டும் கிவன் F of எக்ஸ் எழுதிருக்கோம் G ஆஃப் ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோன்னா ஜி டாட் எஃப்ஆஃப் A ஈக்குவல் டு ஒன் இங்கே ஏன்னும் போது எக்ஸுடைய வேல்யூ என்னவா எடுத்துக்கணும்னா ஏவாக மாற்ற வேண்டும் அப்போ நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்களேன் அப்போ எஃப் எக்ஸுக்கு பதில் என்னவா போடணும் ஏ ஈக்குவல் இங்கே எக்ஸுக்கு பதில் ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இங்கே ஜி எப்படி இருக்குமா இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் ஏ இங்க டு இங்கே எக்ஸுக்கு பதில் ஏ மைனஸ் டூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா ஜி டாட் எஃப்எஃப் ஏ ஒன் இந்த g அப்படியே எழுதிக்கிங்க இந்த டாட் பதில் என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய க்ளோஸ் interval போட்டுக்குங்க இந்த எஃப்எஃப்ஏ அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதிக்கிங்க க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் to ஒன்னு இப்போ ஜி அப்படி இருக்கும் இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுங்க எஃப்ஆப்ஏஎஃப்ஆஃப்ஏ நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் அதை அப்படியே சப்ஸ்ட்யூட் பண்ணுங்க எஃப்ஆஃப்ஏவை தூக்கிட்டு அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை சப்ஸ்ட்யூட் பண்ணணும் க்ளோஸ் த ப்ராக்கெட் ஈக்குவல் டு ஒன் இங்கே ஜி இருக்கிறதுனால இந்த சைட் போகிறோங்க ஜி இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும்னா ஜிஆஃப்ஏ தான் எடுக்கணும் ஏன்னா தான் உள்ள இருக்குன்னா ஜி ஆஃப்ஏ இப்போ ஜி ஆஃப் ஏ ஈக்குவல்ட்டு என்ன அப்படின்னா ஏ மைனஸ் டூ ஆனால் நாம் என்ன கண்டுபிடிக்கணும் ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் தான் கண்டுபிடிக்கணும் ஜி ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்வல்ட்டு இப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ஜிஜி இருக்கா ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போ இந்த ஏ இடத்துல நம்ம என்ன பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ இந்த இருக்கிற ஏ இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இந்த மைனஸ் டூ அப்படி இருக்கும் இப்போது ஈக்வல் டு இங்கே ஏ ஸ்கொயர் எப்படி இருக்குமா ஏ ஸ்கொயர் இது மைனஸ் ஒன் மைனஸ் டூ ரெண்டுமே மைனஸ் சைன் அப்போ கூட்டி மைனஸ் சைன் பண்ணணும் அப்போ மைனஸ் த்ரீ யாருன்னா ஜி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதுவுடைய மதிப்பு என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ இப்போ இதோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் யார் ஜி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அப்போ இங்கே போடுங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு அப்படியே ஒன் நமக்கு ஏ ஸ்கொயர் தான் தேவை அப்போ ஏ ஸ்கொயர் வச்சுக்கிறேன் இந்த ஈக்குவல் ட் அப்படியே இருக்கும் ஒன்று அப்படியே இருக்கும் இந்த மைனஸ் த்ரீ ஈக்குவல்டே தாண்டும் பொழுது ப்ளஸ் த்ரீயே போயிடும் ஸோ அப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்வல் டு ஃபோர் இப்போ நமக்கு ஏ மட்டும்தான் வேணும் இல்லையா ஏ ஈக்குவல் டே இந்த ஸ்கொயர் என்னவாக என்னண்ட வரும்போது ரூட் ஆஃபில் மாறும் அப்போ ரூட் ஆஃப் ஃபோரில் வரும் ஈக்குவல் டே என்ன இந்த ஃபோர் என்பது ஸ்கொயர் நம்பர் அப்போ என்ன டூ ஸ்கொயர் எழுதுவோம் இல்லையா அப்போது இந்த டூவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும் கேன்சல் ஆகிட்டால் மீதி என்ன இருக்குது டூ இருக்குது அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்போ ஏ ஈக்குவல் டு டூ ஃபைண்ட் ஏ அப்படின்னா ஏவுடைய வேல்யூ என்னென்னா டூனு கண்டுபிடிச்சிட்டோம்